ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேகேஎஸ் எக்ஸ்பீரியன்ஸில். இன்றைக்கி கஸ்டமர் சர்வீஸ் கொடுப்பாங்க. கஸ்டமர் சர்வீஸ் கொடுப்போம்னா ஒன்றும் இல்லை, இப்போ ஏதோ ஒரு ஃபோன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நம்மளுக்கு நிறைய கலாய்க்கிறாங்க. ஸோ அதை நாங்கள் பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வாங்க இந்த எபிசோட்ல போய் பார்க்கலாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு. யாரா அவனுங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னாலும் சொன்னானுங்க, எல்லா நேரம் கட்ட நேரத்தில் ஃபோன் அடிக்கிறானுங்க. சரி ஓகே, எடுக்கலாம். வணக்கம், பிளாப்லா டெலிகம்யூனிகேஷன் அழைத்ததற்கு நன்றி. தங்களுக்கு நான் எவ்வாறு உதவலாம்? ஹலோ சார், வணக்கம். இது ஒன்றும் இல்லை, வீட்டாண்டு எல்லாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. லாக்டவுனால் சோறு இல்லை, தண்ணி இல்லை, துட்டு கூட இல்லை சார். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோலையோ லாரிலையோ வந்து எங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு துணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க. அப்படியே ரேஷன் கடையிலேருந்து 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இது இப்போ ஏதோ கொரோனான்னு ஏதோ கொசு வருதாமே, அது மூக்குக்குள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ வெட்டி வச்சா வேறு மாஸ்க் இருக்கான், அதையும் வாங்கிட்டு வந்தீங்கண்ணா நல்லா ஆயிடும். நல்லா ஆயிடுவோம் சார். நீங்கள் ஐயோ சார், அந்த மாதிரி இல்லை சார். இப்போது உதவலாமான்னு கேட்டதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வந்தேன். வெட்டி வேற வந்து வெட்டி வச்ச வேறுன்றான், என்னத்த பண்ணுறதுன்னே தெரியலையே. ஆ சார், கொஞ்சம் அதை பாருங்க சார், என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம் அதை மட்டும் சொல்லுங்க சார். ஹலோ சார், அது வா என்ன பிரச்சனைனா ஒன்றும் இல்லை சார். காலைல கோபால் கடையில் வாத்தி பிரியாணி துண்ணேன், துண்ணது என்னவோ தெரில, வெறும் அவுட் கோயிங்காகவே இருக்குது, இன்கம்மிங் எதுவும் பண்ண முடியல. நான் ஒரு பேப்பரில் ஆடு பார்த்தேன், நீங்கள் தான் அவுட் கோயிங் வரலன்னா ஏதோ பண்ணி விடுவீங்களாமே, அதை அப்பாலக்கா எனக்கும் கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் சோக ஆகிடும். அதனால் அதை எப்படியா பார்த்து பண்ணி விடுங்களேன். ஹலோ ஆ சார், அந்த மாதிரி இல்லை சார். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ இந்த பண்ணி இன்னொரு பண்ணி பற்றி பேசுகிறேன் சார். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் டாக்டர் தான் சார் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறதுல என்ன சார் பிரயோஜனம் இருக்குது? மொபைல் ஃபோனில் என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்லுங்களேன் தயவு செஞ்சு ப்ளீஸ். சார், காலிலேருந்து எல்லாருக்கும் நம்பர் போட்டுருக்கேன், எவனுக்கும் போக மாட்டேங்குது. அவங்களுக்கு தான் வந்து லைன் போயின்ட்டுருக்கு, அதனால் எவனும் எடுக்க மாட்டேன்றீங்க. நான் என்ன பண்ணின்னு இருக்கிறது இப்போ? இப்போ எல்லாம் அவுட்டாக போயிட்டுருக்கு, இன்னும் ஏதாவது தள்ளணும், அதனால் தான் உங்களை சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் நீங்களே சொல்லுங்களேன். ஆ சார், அவுட் கோயிங் போகிறீங்களா? இப்போ அதுதான் பிரச்சனையா? சரி, கொஞ்ச நேரம் இருங்க, நான் போய்ட்டு செக் பண்ணிட்டு வரேன். சார் இருப்பீங்களா? யா என்ன சார் நீங்கள், இப்போயே ஏற்கனவே 3 வாட்டி இருந்துட்டேன், திருப்பி போயிருக்க சொல்கிறீங்க. ஆ சரி விடுங்க, வராமல் தான் இருக்கேன், இப்போ இருந்துட்டு வரேன். ஓகேவா? A few moments later. ஹலோ சார், சார் இருக்கீங்களா? என்னப்பா இது வித்தியாசமாக சத்தம் வருது, டரு டருலாம் சத்தம் வருது. ஹலோ சார், தண்ணி ஊற்றுற சத்தம்லாம் கேட்குது சார். சார் எங்கே இருக்கீங்க சார்? ஹலோ சார், லைனில் இருக்கீங்களா? ஹலோ ஹலோ சார், நான் சார் நீ சும்மா நீ தானே அங்கே போய் இருக்க சொன்ன, அதான் இருந்துட்டு வந்தேன். அதுக்குள்ளே சும்மா கூவினே இருக்க, கழுவி தானே வர முடியும், கழுவாமலா வர முடியும், நாரிடாதே ஐயா முஞ்சா பாருதுக்கு. ஹலோ சார், நான் உங்கள் இருங்கன்னு சொன்னது லைனில் இருந்தேன்னு சொன்னேன், உள்ளே போய் பாத்ரூமில் போய் இருந்துட்டு வந்திருக்கீங்களா? ஹலோ சார், இருக்கீங்களான்னு கேட்க முடியாது, இப்போ தான் இருந்துட்டு வரணுமா? சார் சார் லைனில் இருக்கீங்களா? போயிடு சார். சார் உங்களுக்கு செக் பண்ணோம், அதில் வந்து உங்களுக்கு அவுட் கோயிங் வந்து பேக் பண்ணியிருக்காங்க, அதனால் உங்களுக்கு அவுட் கோயிங் போகல போகாது சார். தயவு செஞ்சு அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நதே அவுட் கோயிங்லாம் போகாதா? இப்போ தானே ரொம்ப நேரமாக போயிட்டு வரேன், இந்த மாதிரி பண்ணி இருந்தேன்னு வையன் மூஞ்சில் என் பீச்சாங்க. ஹலோ சார், சார் உங்களுக்கு 3 மாதம் பேக் முடிஞ்சு போச்சு சார், அதனால தான் சார் போகாது சார். தயவு செஞ்சு இந்த பீச்சாங்க எல்லாம் வைக்க வேணாம் சார், ஏன்னா இப்போ தான் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்க, கழுவினா கூட தெரில, அந்த பழம் பீச்சாங்க எல்லாம் காட்டாதீங்க சார். சார் சார் தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், காட்டாதீங்க சார். நாதே 3 மாதம் பார்க்க முடிஞ்சு போச்சா? ஐயோ சார், நானே கீழே அந்த சிம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பிச்சைக்கார பையன் கீழே போட்டானே, ஒரு 2 மாதம் பார்க்க எக்ஸ்ட்ரா போட்டுக்க வேணாம். பிச்சைக்கார பசங்களாம் இருந்தால் எப்படி நாங்கள்லாம் பொழைக்கிறதான்? நீ கேட்குற மாதிரி ரீசார்ஜ்லாம் பண்ண முடியாது, கட்சியாகவும் சொல்லிட்டு போகிறேன். பெங்கலிப்பா பிள்ளாப்பி, சரியா கிளம்பி கிளம்பி காத்து வரட்டும் உனக்கு. ஹலோ டேய் பைத்தியக்காரடா நீ, எவனோ ஒரு பிச்சைக்கார கீழே போட்ட சிம்மை எடுத்து நீ இப்போ எடுத்து வச்சிருக்கா, நீ தானா பிச்சைக்கார? இது இல்லாமல் என்னையும் சேர்த்து பைத்தியம் வாங்கி விட்டியாடா டே. நானே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு என்ன உக்காந்துருக்கிறேன், என்னையே இப்படி பண்ணிட்டீங்களா?
அவன் இன்மெண்ட் எவன் பேசினாலும் நான் தமிழில் பேசுகிறேண்டா, லோக்கல் தமிழில் பேசுகிறீங்க. மாவன் இன்மெண்ட் ஏங்கிட்ட வா, எவன் என்ன பேசுறான்னு பார்க்குறேன். டேய் போடாடா, டேய் அந்த நம்பர் போடுறான், திருப்பி கால் பண்ணுறான். டேய் டேய் ஹலோ டேய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான செஞ்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால் ஏதாச்சும் நான் புது வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, முதல்ல காந்திலாம் சொல்லிட்டு இருந்தார் பி இண்டியன் பை இண்டியான்ட்டு. ஸோ மறுபடியும் திரும்பி வந்திருக்கு, இந்திய பொருட்களே வாங்குவோம், இந்தியாவை மேன்மைப்படுத்துவோம். தேங்க்ஸ்.